விரைவு செய்திகள். விழுப்புரம் பூந்தோட்டம் நகராட்சி துவக்கப்பள்ளி, மருத்துவமனை வீதி நகராட்சி துவக்கப்பள்ளி ஆகிய இரண்டு பள்ளிகளிலும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின்படி உணவு தரமாக உரிய நேரத்தில் வழங்கப்படுகிறதா என்பது குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாக தெரிவித்தார். விரைவில் தமிழக பட்ஜெட்டில் முதலமைச்சர் அறிவித்தபடி இத்திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களுக்கும் பாரம்பரிய கோவில்களுக்கும் ரயில்களை இயக்க பாரத் கௌரவ் திட்டத்தை மத்திய அரசு துவங்கியது. இந்த நிலையில் நான்கு ரயில்களை இயக்குவதற்கான அனுமதி பெற்றுள்ள எஸ்ஆர்எம் குழுமம் இன்று சென்னை ஷீரடி இடையேயான தனது முதலாவது ரயில் சேவையை தொடங்கியது. சென்னை ஷீரடி இடையேயான முதலாவது தனியார் ரயில் சேவையை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராசிபுரம் அருகே ஆர்ப்பட்டணம் பள்ளத்து கருப்பனார் கோவில் திருவிழா நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக சென்னை, கோவை, திருச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 100,000+ மேற்பட்டோர் வந்திருந்தனர். இந்த திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் 200+ மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். சர் பி டி தியாகராயரின் 172வது பிறந்த நாளை ஒட்டி தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள சர் பி டி தியாகராயரின் திருவுருவ சிலைக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் துணை மேயர், சென்னை மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மருத்துவ கல்விக்கு தமிழ்நாட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கைத்தறி துணி நூல் துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் புதிய கட்டடங்களை திறந்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மருத்துவ கல்லூரிகளில் வழங்கப்படுகிற சிகிச்சை முறைகள் மற்றும் அங்குள்ள குறைகள் குறித்தும் உயர் அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ராமானுஜர் 1006வது ஆண்டு உற்சவ விழா கந்தபொடி வசந்தத்துடன் நிறைவு பெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று ராமானுஜர் மீதும் பக்தர்கள் மீதும் கந்தபொடி என்னும் மஞ்சள் பொடியை ஒருவர் மீது ஒருவர் தூவி மகிழ்ந்து விழாவை நிறைவு செய்தனா்.